ஸோ இன்ன வரைக்குமே வந்து பல கோவிலில் பல அதிசயங்கள் அனுந்திட்டு தான் இருக்குது அதெல்லாம் வந்து இன்ன வரைக்குமே யாராலுமே ப்ரூவ் பண்ண முடியல ஒரு விளக்கில் வந்து இளநீ ஊற்றி அதில் தீங்கி வச்சு அதில் பத்தடிக்கிறாங்க எல்ல விளக்கு எரியுது எப்படி எரியுது தங்கையோட அரசியல் ரீதிக்காகவும் சுயநலத்துக்காகவும் வந்து கடவுள் இல்லைன்றத அழுத்தமாக வந்து இன்னொருத்தவங்களை திணிக்கிறாங்க ஆ முடிஞ்சா ஆ திருநெல்வேல் ஆ தென்னீர் தானே ஃபஸ்ட்டு அப்புறம் இப்படி அழைச்சிட்றது ஆனால் என்றைக்காவது அந்த பணமே நினச்சாலும் அவருக்கு உதவி செய்யாத ஒரு நிலமை வரும் ஸோ அந்த நிலமைக்கு நீ எங்கே போய் நிற்பா கண்டிப்பாக நீ ஒரு கடவில் போய் தான் நிற்பேன் இன்ன வரைக்கும் தஞ்சாவூர் கோயிலில் அந்த நிழல் எப்படி ஏன் படம் இருக்குன்றது இன்ன வரைக்கும் சொல்ல முடியல அந்த கோபுரத்தை எப்படி மேலே வச்சுருப்பாங்கங்கிறத இன்ன வரைக்கும் சொல்ல முடியல ஸோ அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நான் இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டே என்னோட என்னோட கஷ்டத்தை சொல்ல முடியலன்னா அதை நான் ஒரு சாமியார்கிட்ட கண்டிப்பாக சொல்லவே கூடாது ஸோ இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நான் வேணால் கடவுள் இல்லைன்றதை நான் நம்பிடுறேன் ஸ்ட்ராங்காக நம்புவேன் ரிஃப்லெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்மீகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆன்மீகத்துல இருந்து பல தகவல்களை பார்க்கலாம் ஆன்மீகன்ற ஒரு விஷயம் வந்து இன்னுமே வந்து ஒரு டிஃபெக்டாக தான் போயிட்டு இருக்கு அது இருக்கா உண்மையா கடவுள் இருக்காங்களா இல்லையா அதை எப்படி போய் பார்க்கறது நீங்க நேரில் பார்த்துருவீங்களா கடவுளை பத்தி பேசுகிறீங்களே நீங்க நேரில் பார்த்துருவீங்களா அதெல்லாம் சும்மா சுத்த போயின்றாங்க ஒரு சிலர் வந்து கடவுள் வந்து நேரெல்லாம் வர மாட்டாரு அவர் வந்து ஒரு உணர்வு அவர் வந்து ம ஒரு மனதுக்கு தெரிய மனதில் வந்து தெரிய தவிர உருவமா தெரிய மாட்டார் அப்படின்ற மாதிரி பல டிபேட் வந்து போயிட்டுருக்கு இல்லாமல் ஒரு விஷயத்தை இவ்வளோ பெருசாக யாரும் உருவாக்க முடியாது ஏன்னா இப்போ ஒரு ஒரு விஷயம் இல்லை இப்போ இங்கே வந்து இந்த இந்த கை வந்து இங்கே இல்லைனா ஸோ எத்தனை நாள் என்னால் இந்த கை இல்லைன்னு சொல்லிட்டு என்னால் மறைக்க முடியும் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் இந்த கை தெரிய தான் போகுது ஸோ அப்படி இருக்கும்போது யார் மூலியமாவது ஏதாவது ஒரு மூலிமா கடவுள் இல்லைன்றது தெரிஞ்சிருக்கணும் பட் ஆனால் இவ்வளோ பெரிய கோயில்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு பின்னாடி தொடர்ந்து போயிட்ருக்கு ஸோ அந்த நம்பிக்கை வந்து இன்னும் இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிச்சு தான் இருக்கு ஸோ பட் ஆனாலும் ஒரு சிலர் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட அரசியல் ரீதிக்காகவும் தங்களோட வந்து சுயநலத்துக்காகவும் வந்து கடவுள் இல்லைன்றத அழுத்தமாக வந்து இன்னொருத்தவங்கள திணிக்கிறாங்க ஸோ அப்படி தான் நம்ம சொல்லணும் இன்னொருத்தவங்க மேலே திணிக்கிறாங்க வீடு வீடாக போய் யாரும் போயிட்டு வந்து கடவுள் இருக்காங்க நீங்கள் நம்புங்க கடவுள் இருக்காங்க நம்புங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஸ்கூலுக்கு போனால் அவங்க பாடம் கற்றுக் கொடுத்து தான் ஆகணும் ஒரு காலேஜ் போனால் அவங்க கிளாஸ் நடத்தி தான் ஆகணும் அதுவே வந்து ஒரு வேலைக்கு வந்தால் அவங்க வேலை செய்ய சொல்லி தான் ஆகணும் அந்தமாதிரி தான் கடவுளுக்கு கோயிலுக்கு போகும்போது கடவுளை பற்றி நிறைய பேசுகிறாங்க ஸோ அதுதானே தவிர அங்கே க யாரும் போய் திணிக்கலை நீ கும்பிட்டு தான் ஆகணும் நீ இது பண்ணி தான் சொல்ல அங்கே கோயிலுக்குள்ளே போகும்போது கடவுள்னா என்ன கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்றத வந்து ஒரு ஒரு வட்டமாக அங்கே வந்து சொல்லப்படுது ஸோ அதுதானே தவிர இங்கே கடவுள் தான் திணிக்கப்படுறாங்க கடவுள் இல்லை நீ நம்பாத நீ பார்த்துருக்கியா உனக்கு இது நடந்திருக்கா பார்த்தியா நீ கடவுளை கொய்யோ மூணு வேலை கும்பிட்ற உன்னை என்ன கஷ்டத்தில் வந்து தூக்கி விட்டாரா இன்னமும் நீ வேலை செஞ்சு தானே இருக்க இன்னமும் நீ கஷ்டப்பட்டு தானே இருக்க ஸோ அப்படின்ற விஷயத்த வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா திணிக்கிறாங்க ஸோ அப்படி திணிக்கும் போது நம்மளே நம்மளறியாமல் நம்மளே என்ன பண்ணுவோன்னா ஒரு ஒரு டைம் பீரியடுக்கு மேலே ஸோ அப்படி ஆமாம்ல ஆமாம் அது உண்மைதான் இல்லை அவர் சொல்கிறது ஆமாம் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு என்ன பலன் கிடைச்சிருச்சு கைவிட்டார் நம்மளை அப்போ கடவுள் இல்லைன்னு தானே அர்த்தம் ஸோ தொடர்ந்து நீ இப்போது கடவுளை வேண்டும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும் கடவுள்ன்றது நேரடியாக வந்து ஒரு பணக்காசை கொடுத்து இவ்வளோ கோடி கொடுத்து இந்தாப்பா வச்சுவோ நல்லாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீ கஷ்டப்படும் போது ஐயோ இந்த பணம் ஏமே இன்றைக்கி கட்டணுமா எப்படியாவது இன்றைக்கி ஒரு நாள் சமாளிச்சு நாளைக்கு கட்டினா நல்லாயிருக்குமே நாளைக்கு எனக்கு காசு வந்துடுமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு நாள் உனக்கு அந்த கேப் கொடுக்கறதுக்கு பேர் தான் கடவுள்னு கடவுள் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரேன் என்ன வேண்ட எனக்கு அந்த ஒரு நாள் இஎம்ஐ வந்து ஒரு நாள் தள்ளி போனால் நல்லாயிருக்கும் இல்லை சம்மளம் ஒரு நாள் முன்னாடி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது நடக்குதில்ல ஸோ அதுதான் வந்து க கடவுளோட அந்த அருள் ஸோ இன்ன வரைக்குமே வந்து பல கோவிலில் பல அதிசயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அது அதெல்லாம் வந்து இன்ன வரைக்குமே யாராலுமே ப்ரூவ் பண்ண முடியல இல்லை இது கடவுளோட விளக்கு கிடையாது இது இந்த 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 விஷயத்தினால இந்த விஷயம் நடக்குது அப்படின்றது யாராலுமே இது வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா வந்து ஒரு சிவன் கோயிலில் ஒரு விளக்கில் வந்து இளநீ ஊற்றி அதில் தீவி வச்சு அதில் பத்தடிக்கிறாங்க விளக்கு எரியுது எப்படி எரியுது ஸோ இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நான் வேணால் கடவுள் இல்லைன்றதை நான் நம்புகிறேன் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஸோ ஒரு இளநீரில் ஒரு ஒரு தண்ணியில் நார்மல் தண்ணியில் விளக்கு போட்டாலே எரியாது எண்ணெயில்தான் எரியுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் ஒரு இளநீரில் கண் முன்னாடியே ஒரு இளநியை ஊற்றுறாங்க அதில் திரியை கொளுத்துறாங்க அந்த திரி எரியுது இன்ன வரையும் அதுக்கான விளக்கம் யாருமே கொடுக்கல ஸோ அது எப்படி நடக்குது ஏன் நடக்குது இளநீல என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை யாருமே ஆராயலையே ஏன் ஆராயலை ஏன்னா அவங்களுக்கு தெரியலை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியலை ஸோ அப்படி பல விதமாக வந்து பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம மற்றபடி வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு கடவுளால் எதுவும் நடக்கலை அவங்களுக்கு கடவுளால் நடந்த விஷயம் தெரியலை அப்படின்னு தான் நம்ம ந எடுத்துக்கணும் ஸோ இப்போ ஒருத்தர் ஒருத்தர் கடவுள் இல்லைன்னே சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் என்ன பண்ணுவார் அவர் வீட்டில் மேபி அவருக்கு வந்து அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க நிறைய காசு சேர்த்து வச்சுருப்பாங்க அவருக்கு வந்து கடவுளை கும்பணுமா அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது அந்தளவுக்கு அவர் வளர்ந்துருப்பார் அவர் வந்து ஜாலியாக ஆடம்பரமாக அந்த மாதிரி வளர்ந்துருப்பார் ஸோ அப்போ அவரு அவரோட கண் ஒருத்தர் என்ன கடவுள் கும்பிட்டா மட்டும் என்னப்பா எடுப்பது அப்படின்ற நிலப்பில் இருப்பார் ஏன்னா அவருக்கு தேவை கிடையாது கடவுள் அவங்க போப்ப சொத்து செத்து வச்சாங்க அந்த சொத்தை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற அமைச்சர் இருப்பார் ஆனா என்னைக்காவது அந்த பணமே நினைச்சாலும் அவருக்கு உதவி செய்யாத ஒரு நிலமை வரும் ஸோ அந்த நிலமைக்கு நீ எங்க போய் நிற்பன்னா கண்டிப்பா நீ ஒரு கடவுளை போய் தான் நிற்பேன் அதுதான் உண்மை ஸோ இன்ன வரைக்குமே வந்து சிவபெருமான்னு நம்ம சொல்றோம் அந்த சிவபெருமான் வந்து இருக்கிறதுலேயே வந்து பெருங்கடவுள் சிவனே வந்து பெருங்கடவுள்ன்ற மாதிரி நம்ம எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் நம்மகிட்ட சொல்லி ஓலைச்சவுடிகளாக இருக்கட்டும் பல பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து சிவன் தான் இருக்கிறதுலேயே வந்து பெரிய கடவுள் அப்படின்ற அளவுக்கு காமிச்சிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு சிவன் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் ஒவ்வொரு அதிசயங்கள் எந்த சிவன் கோயிலையாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் இது எப்படி நடந்திருக்கு அப்படின்றத ஒரு துல்லியமாக சொல்ல முடியுமா இன்ன வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது இன்ன வரைக்கும் தஞ்சாவூர் கோயிலில் அந்த நிழல் எப்படி ஏன் படாமல் இருக்குன்றது இன்ன வரைக்கும் யாராலும் சொல்ல முடியல அந்த கோபுரத்தை எப்படி மேலே வச்சிருப்பாங்கிறது இன்ன வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து அதுவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலாக தான் இருக்கும் நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சிவன் கோயிலில் மட்டும்தான் இந்த மாதிரியான அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு மற்ற கோயில் இல்லைன்னு சொல்ல மற்ற கோயிலை கம்பேர் பண்ணும்போது சிவன் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அதிசயம் நிறைந்த கோயிலாகவும் அமைஞ்சிருக்குன்றது தான் உண்மை ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்தோம்னா முருகன் முருகன் வந்து சிவபெருமனோட பையன் ஸோ அடுத்த விநாயகரை விட நம்ம சிவனுக்கு அடுத்தது பார்க்குற ஒரே ஒரு கடவுள் யாருன்னா அது முருகன் தான் நாம் பார்க்க முடியும் ஸோ அவரோட கோயில்லையுமே பல அதிசயங்கள் இருக்கு ஸோ முருகனை கும்பிட்டா என்றைக்குமே வந்து நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது அப்படின்ற அளவு இருக்காங்க இன்னும் முருகனுக்கு மாலை போடுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்னா நிறைய நடக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு பட் கடவுள் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாகவே ஸோ இல்லாதன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கடவுள் இருப்பார் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் நம்ம நினச்சிக்கணும் ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்களா கடவுளை பற்றி இதெல்லாம் இல்லைப்பா இதெல்லாம் போய்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா சரிங்க ரொம்ப நன்றிங்க சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு கடந்து ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்கலாம் கோயிலில் போயிட்டு உருண்டுக்கிட்டு அங்கே பிரதேசம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு தேங்காய் உடச்சிட்டு இது பண்ணிட்டு சூடை ஏற்றினேன் விளக்கு ஏற்றினு இதுதான் அப்படின்னு கிடையாது அவங்க உங்கள் வீட்டிலேயே போய்ட்டு ஒரு விளக்கு அண்டவா என்னால் முடியல ஸோ இதுக்கு மேலே என்னால் கண்டிப்பாக என்னால் முடியாது ஏதாவது பண்ணு எனக்கு அப்படின்னு மனசார வேணுன்னாலும் நடக்குதோ நடக்கலையோ அந்த வேண்டும் போது நமக்கு வந்து உள்ள ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றும் ஸோ ஓகே நம்ம வேண்டிட்டோம் நம்மளுக்கு எதாவது நல்லதாக நடந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அந்த இப்போ கோ வீட்டில் சாமி கும்புற பழக்கம் யாருக்குமே வரதில்லை நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஓரமாக போட்டோம் எனக்கு யாது எப்போயாவது ஒரு நாள் ஓகே வீட்டில் சொல்கிறாங்களா சாமி கும்பிட சொல்கிறாங்களா அப்போ போய் கும்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு சும்மா எதுக்கு கும்பிட்றேன்னு தெரியாது கை மட்டும் இப்படி இருக்கும் இப்படி இங்கே எங்கேயாவது பார்த்துட்டு அங்கே எங்கேயாவது பார்த்துட்டு முடிஞ்சா ஆ திருநீர் நோய் ஆ தானே வச்சுட்டு அப்புறம் இப்படி அழைச்சிடுறது ஸோ இதெல்லாம் வந்து அப்போ தெரியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் வந்து எதனால் கடவுள் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த சாமியார்களின் ஆட்டூழியம் அதிகமாகிட்டே வருது நிறைய பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து ஒரு கோவிலில் சும்மா போயிட்டு வெளில உட்காந்துட்டு நான் வந்து பெரிய சித்தர் என்னை வந்து கடவுள் அனுப்பிச்சி வச்சாரு நான் வந்து உங்கள் குறைகளெல்லாம் தீக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை நம்பி நம்ம மக்களும் போயிட்டு அவங்க ஐயோ சித்தரு எங்க காப்பாற்றுங்க எப்படி ஏதோ என் கஷ்டத்தை க எனக்கு கரையத்தி விடுங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒரு மனிதனை பொறுத்தவரையும் அவனோட இயல்பு தெரியுமா ஒரு மனிதன் ஏமாறுறான் இவன் ஏ நம்மக்கிட்டே ஏமாந்துருவான்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த மனிதன் வந்து அந்த மனிதனை ஏமாத்தாதான் பார்ப்பான் இன்னொரு மனிதனை ஏமாத்தாதான் பார்ப்பான் இதுதான் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ நானே இருக்கேன் என்கிட்ட ஒருத்தர் ஏமாறுவான்னு தெரிஞ்சால் ஏமாத்தாதான் என் மைண்ட் மூளை வேலை செய்யும் அவனை வந்து ஏனால் விட்டுலாம் அப்படின்னு எப்போ தோணுன்னா அவனாக கஷ்டப்பட்டு கதறி எனக்கு ஐயோயோ இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கே வரும் சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸோ அந்தளவுக்கு அந்த அந்த நிலைமை போகிறதுக்குள்ளே எத்தனை பேர் ஏமாந்துருவாங்க ஒரு சித்தர்கிட்ட எத்தனை பேர் ஏமாறுவாங்க ஒரு ஒரு சாமியார்கிட்ட எத்தனை பேர் ஏமாறுவாங்க ஸோ அந்த ஏமாற்றங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் ஏமாற்றாங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த ஏமாற்றம் அடைய முன்னாடி நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு சாமியார்கிட்ட போட்டு நான் வந்து என் கஷ்டத்தை சொல்கிறத விட ஒரு ஒரு சிலைக்கிட்ட போயிட்டு ஒரு கல்லுக்கிட்ட போயிட்டு இன்னும் உன் கஷ்டத்தை சொல் ஸோ அந்த சந்தோஷம் ஒரு கல்லுக்கிட்ட கிடைக்குமே கண்டிப்பாக ஏன் அந்த ஒரு சிலை கிட்ட தான் உனக்கு கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு சித்தர்கிட்ட சொன்னாதான் அவன் இது அவர் கொடுக்குற விபத்து இல்லையா அவனுக்கு சரியில்லை அப்படி கிடையாது ஸோ வந்து ஒரு ஒரு கல்லுக்கிட்ட போயிட்டு உன்னோட எண்ணங்களை உன்னோட கஷ்டங்களை யாருக்கிட்டே நீ சொல்லணும் கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம கீழ் நம்மளுக்குள்ளேயே இப்போ வந்து இப்போ நிறைய போட்டிகள் பொறமைகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் கிட்ட ஃப்ரீயாக பேச முடியாது ஓகே இது இந்த விஷயம் சொன்னால் ஸோ நம்மளுக்கு நான் இவனுக்கு நடந்துருமா அப்போது ஒரு இப்போ சொந்தக்காரங்களுட்டெல்லாம் சொன்னால் ஒரு விஷயம் சொன்னால் பத்தா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்ம காலி பண்ணி விட்ருவாங்க நான் ஐயோ எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னானா போதும் ஆமாம் அவருக்கு சும்மா சும்மா தலை ஒலிக்குதுன்னு நான் பொண்டாட்டி சொல்லுவாங்க பொண்டாட்டி என்ன பொண்டாட்டிகிட்ட கேட்டு சொந்தக்காரன் என்ன பண்ணுவான் ஐயோ அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்குது ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஊதி பெருசா இருக்கிறவங்க தான் சொந்தக்காரங்க அப்போ கண்டிப்பாக நம்ம கஷ்டத்தை வந்து சொந்தக்கார கிட்ட சொல்கிறதுக்கு கஷ்டம் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் நேராக கடவுளுக்கு தான் போகணும் இப்போ கடவுள்கிட்ட என்ன பண்ணுவோம் கடவுள் நம்மள்கிட்ட திருப்பி பேச மாட்டார் அப்போ திருப்பி பேசுகிறத யாராவது ஒருத்தவங்ககிட்ட போனுவோம் அப்போ யார்கிட்ட போவீங்க ஏதாவது ஒரு போலீஸ் நம்ம கிட்ட போய் மாட்டிக்கிறீங்க ஸோ இந்த விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நம்மளும் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் ப கூட இருக்கவங்க பக்கத்து வீட்டில் அந்த மாதிரியே பார்க்குறோம் அப்படி பார்த்தோம் நம்ம வந்து இன்னும் பல பேர் வந்து இன்னும் அந்த தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அந்த தப்பு ஏன் நடக்குதுன்னு எனக்கு இன்ன வரைக்குமே புரியலை ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போகிற சிலையை பார்க்குற ஒரு சாமியை பார்க்குற ஒரு அலங்கரித்த சாமியை பார்க்குற ஸோ அந்த சாமிக்கிட்ட சொல்ல முடியாத கஷ்டம் தனியாக போய் சித்தர்கிட்ட சொல்கிற ஒரு சாமியார்கிட்ட சொல்கிறேன் அது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வந்து உன்னோட கஷ்டத்தை வந்து இன்னொரு மனிதன்கிட்ட சொல்ல முடியலன்னா நான் நேராக என்ன பண்ணினா ஒரு இப்போ நான் இருக்கேன் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டயே என்னோட என்னோட கஷ்டத்தை சொல்ல முடியலன்னா அதை நான் ஒரு சாமியார்கிட்ட கண்டிப்பாக சொல்லவே கூடாது அதை நேராக போய் எடுத்துகிட்டு போய் ஒரு சாமி சிலைக்கிட்டையோ ஒரு கல்லுக்கிட்ட கூட நான் சொல்லலாம் நான் என்னோட கூட என்னோட கூட இருக்க நண்பன்கிட்டையே என்னால் சொல்ல முடியல அந்த விஷயத்த அப்போ இன்னொரு சாமியார் நம்பி நீ சொன்னால் அது என்னாகும் அப்போ அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த உன்னோட நண்பன்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த நீ ஒரு சாமியார்கிட்ட சொல்கிறேன்னா அந்தளவுக்கு அவனை நீ நம்புற அப்படி நம்புகிற ஒரு சாமியார் என்ன பண்ணுவான்னா எல்லாருமே வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க ஸோ அவன் எப்படி உன்னை ஏமாத்தலாம் தான் பார்ப்பான் ஓ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கியாப்பா நீ ஓகே ஓகே அப்போ உன்னை என்ன பண்ணுவான் உன் தப்பாக வச்சே உன்னை மிரட்டுவான் ஓ நீ இந்த வீட்டில் திருட்டிட்டு என்கிட்டே வந்து நல்ல மாதிரி நடிக்கிறியா ஓகே எவ்வளோ பார்த்துடுனேன் ஆனால் ஒரு லட்சம் தின்ன சாமி அப்படின்னா சரி அதில் பாதியை வந்து அம்மனுக்கு காணிக்கையாக கொடுத்துரு உன் கஷ்டம்லாம் நான் நீங்கிரும் உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றோம் என்ன பண்ணுவேன் அந்த ஐம்பதாயிரத்தை வாங்கி ஒரு லட்சம் அடிக்காது ஆனால் ஐம்பதாயிரம் இவன் வாங்கி வேணு திருப்பிடுவான் அந்த ஒரு லட்சம் வாங்கினவனுக்கு எப்போயுமே அந்த ஒரு லட்சம் தான் கணக்கு அம்மன் வந்து மாரி இந்த மாதிரி சாமி கொடுத்தேன் அவரை மேமாதிட்டு சொன்னால் நம்புவாங்களா யாருமே நம்ப மாட்டாங்க அண்ட் திருடிட்டு பொய் ஆட சொல்கிறேன் ஏறவாண்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்றி ஜெயிலில் வச்சு குத்து கொடுத்துன்னு கொடுத்துவாங்க ஸோ அப்போ வந்து சாமியாருங்க எப்பயுமே தெளிவாக தான் இருப்பாங்க ஒரு கோடீஸ்வரனாக இருக்கீங்க ஸோ அப்போது உனக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு கிட்டே போகும்போது அவன் பொண்ணோட பிரச்சனையை வச்சு எவ்வளோனா காசு வாங்கலாம் ஸோ அப்போ அந்த எவ்வளோனா காசு வாங்கலாம்னு நினைக்கும் போது வந்து என்ன பண்ணுவோன்னா எல்லை மீறி போவான் ஒரு எல்லை மீறி போகும்போது உனக்கு எந்தளவுக்கு அப்போது ரெண்டாயம் கிட்ட வந்துன்ற அளவுக்கு கடவுளே வெறுக்கிற அளவுக்கு சில பேர் நடந்துப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க தேவையில்லாமல் வந்து நான் பலரையும் நம்பி ஏமாறாதீங்க ஸோ அதை தான் நான் வந்து நிறைவாக சொல்கிறேன் ஸோ கடவுள் இருக்கான்றது என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை தான் ஸோ அப்படி இல்லைன்றவங்க அதுக்கான ப்ரூஃபை கொடுத்துட்டு நீ எனக்கு கடவுள் இல்லை இந்த விஷயம் சில அதிசயங்கள்லாம் நான் சொல்கிற சொல்கிற அதிசயங்கள்லாம் ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் சும்மா எதர்ச்சியாக நடக்குது இல்லை இதெல்லாம் இந்த ரீசனுக்காக இது நடக்குதுன்றதை நீங்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடவுள் இல்லைன்றத சொல்லுங்கள் கடவுள் இருக்காருங்கிறது உண்மை தான் கோவிலுக்கு போனால் தான் தெரியும் அதோடய அருமை என்னன்றது அதனால் வந்து இந்த காணொலியில் நான் இதை தான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ நன்றி